அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜியா நியூஸ். இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம். குவைத்திலிருந்து தங்கள் சொந்த நாட்டிற்கு சென்றவர்களில் 40,000 பேரின் விசாக்கள் எக்ஸ்பைரி ஆகிவிட்டது. விசா தொடர்பான பொது நிர்வாக இயக்குனர் பிரிகாடியர் பிரிக் அஹமத் ராஷிதில் தபாலா அவர்கள் கூறுகையில், சொந்த நாட்டில் இருக்கும் அந்த 40,000 பேரின் முதலாளி அல்லது அவர்கள் பணிபுரிந்த நிர்வாகம் அவர்களுக்கு சரியான நேரத்தில் விசா ரினிவல் செய்ய தவறிவிட்டது. ஆகையால் அவர்கள் குவைத்திற்கு வர முடியாது. அப்படி அவர்கள் குவைத்திற்கு வர வேண்டுமென்றால் என்ட்ரி விசா அல்லது புதிய விசாவில் மட்டும்தான் குவைத்திற்கு வர முடியும்னு கூறியுள்ளார். அந்த 40,000 பேரில் நீங்கள் ஒருவராக இருந்தால் உங்களுடைய ஸ்பான்சரையோ அல்லது நீங்கள் பணிபுரிந்த நிர்வாகத்தையோ தொடர்பு கொண்டு உங்கள் புதிய விசாவிற்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். எக்ஸ்பைரி ஆன பாஸ்போர்ட்டுடன் சுமார் 68,000 வெளிநாட்டவர்கள் குவைத்தில் உள்ளார்கள். அவர்கள் தங்கள் நாட்டு எம்பசியின் எக்ஸ்டென்ஷன் ஸ்டாம்ப், அதாவது நீட்டிப்பு முத்திரையுடன் குவைத் வெளியுறவு அமைச்சகத்தால் சான்றளிக்கப்பட்ட கடிதத்தை பெற்றுக்கொண்டால் அவர்களின் விசா புதுப்பிக்க அல்லது மாற்ற முடியும். நாட்டிற்குள் இருப்பவர்களின் காலாவதியான அனைத்து விதமான விசாவையும் ஆகஸ்ட் 31 வரைக்கும் குவைத் அரசாங்கம் இதற்கு முன்பே நீட்டிப்பு செய்துள்ளது. இந்த முடிவால் சுமார் 4,05,000 பேர் பயனடைந்தார்கள். இவர்களில் 80,000 பேர் தங்கள் விசாவை ரினியூவல் செய்து கொண்டார்கள். இதில் கிட்டத்தட்ட 100,000 பேர் விசிட் விசாவில் இருப்பவர்கள். இவர்கள் அனைவரும் ஆகஸ்ட் 31 முன்பே நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என பொது நிர்வாக இயக்குனர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், எகிப்த் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த 7,000 பேர் நிரந்தரமாக விசாவை கேன்சல் செய்துவிட்டு அவர்களின் சொந்த நாட்டிற்கு திரும்பி சென்றுள்ளார்கள். சட்டவிரோதமாக இருந்தவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி இலவச டிக்கெட் கொடுத்து குவைத் அரசாங்கம் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தது. இன்னும் குவைத் நாட்டில் சட்டவிரோதமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை 135,315 உள்ளது என பொது நிர்வாக இயக்குனர் குறிப்பிட்டிருந்தார். 3rd கட்டம் நாளை தொடங்க உள்ள நிலையில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ செய்திகள் இன்று அல்லது வரும் வியாழக்கிழமை 23rd அறிவிக்கப் போவதாக செய்திகள் வந்துள்ளது. மருத்துவ குழு மற்றும் சுகாதார அமைச்சர் டாக்டர் பசல் அல் சபா அவர்களின் கருத்திற்காக முன்வைக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதில் 3 விதமான முடிவுகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1st முடிவு, தற்போதைய ஊரடங்கு உத்தரவிலே இருந்து கொண்டு 3rd கட்டத்தை ஆரம்பித்து ஈத் அதாவது பக்ரீத் முடிந்த பிறகு 3rd கட்டத்தை தொடங்குவது. 2nd முடிவு, திட்டமிட்டபடி நாளை 3rd கட்டத்திற்கு செல்வது. 3rd முடிவு, பக்ரீத் பண்டிகை முடிந்த பிறகு முழுமையாக 3rd கட்டத்திற்கு மாறுவது. வந்தே பாரத் மிஷன் மூலமாக 5,076 இந்தியர்கள் 26 விமானங்கள் மூலமாக பாதுகாப்பாக நாடு திரும்பியிருக்காங்க. இந்த 26 விமானங்களில் 5 விமானங்கள் இண்டிகோ விமானத்தால் இயக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 8 விமானம் சென்றுள்ளது. அதில் 1 மட்டும்தான் 208 பயணிகளுடன் தோஹாவிலிருந்து சென்றது. ஹைதராபாத்துக்கு 6 விமானங்கள் சென்றுள்ளது. அதில் 1 விமானம் தோஹாவிலிருந்து 193 பயணிகளுடன் சென்றது. திருவனந்தபுரத்துக்கு 1 விமானம் மட்டும் துபாயிலிருந்து 177 பயணிகளுடன் சென்றது. ஷார்ஜா, துபாய், அபுதாபி, ஜத்தா, தமாம், தோஹா ஆகிய நாடுகளிலிருந்து வந்தே பாரத் விமானங்கள் செல்கின்றன. ஆனால் இதில் குவைத்திலிருந்து 1 விமானமும் செல்லவில்லை. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 730,000 இந்தியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதா இந்திய சிவிலேஷன் தலைவர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் அறிவித்துள்ளார். WHO உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட டாப் 5 நாடுகளின் லிஸ்ட்டை பார்ப்போம். எப்பவும் போல அமெரிக்கா தாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு. மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3,98,550 உள்ளது. 2nd பிரேசில், 3rd இந்தியா இருக்கு. மொத்த எண்ணிக்கை 11,18,107 உள்ளது. 4th ரஷ்யா, 5th சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. சவுதி அரேபியா 13rd இருக்கு. மொத்த எண்ணிக்கை 2,50,920 உள்ளது. குவைத் 35rd இருக்கு. மொத்த எண்ணிக்கை 59,204 உள்ளது. துபாய் 37rd இருக்கு. மொத்த எண்ணிக்கை 56,922 உள்ளது. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா 110rd இருக்கு. மொத்த எண்ணிக்கை 2,724 உள்ளது. இப்போ கொரோனா வைரஸ் வேர்ல்ட் அப்டேட்டே பார்ப்போம். மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,46,41,819 உள்ளது. இந்த நோயினால் மரணமடைஞ்சவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 608,902 உள்ளது. இந்த நோயிலிருந்து முழுமையாக குணமடைஞ்சவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 87,35,158 உள்ளது. இன்னைக்கு குவைத் தினார் இந்தியா மற்றும் இலங்கையின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்ப்போம். 1 குவைத் இந்தியாவின் மதிப்பு 242.424 காசுகளும், 1 குவைத் இலங்கையின் மதிப்பு 595.238 காசுகளும் உள்ளது. இந்த ரேட் நீங்கள் அனுப்பும் பேங்கை பொறுத்து சில ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் பல முக்கிய செய்திகளோடு சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி.